உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி நெல்லை மாவட்ட பயிற்சி ஆட்சியர் கோகுல் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் திரையரங்கில் அமர்ந்து பொன்னியின் செல்வன் திரைப்படம் பார்த்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக நிகழ நமது செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா December 3 அன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்து கொண்டாடப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளையும் சக மனிதர்களாக பாவித்து, அதுவும் குறிப்பிட சொல்ல போறாங்கன்னா இந்த செவித்திறன் குறைவுடையோர், அதே மாதிரி விழி பாதிப்புடையோர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்து, அதாவது மாற்றுத்திறனாளிகளை வந்து சமூக அந்தஸ்தோடு நடத்தணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா December 3 அன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடணும் சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில நெல்லையில இருக்கிற PSS திரையரங்கம் தரப்புல, PSS திரையரங்கத்துல மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன பண்ணாங்கன்னா, மாவட்டம் முழுவதிலும் உள்ள ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் உடைய குழந்தைகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை இன்னைக்கு மாவட்ட நிர்வாகம் தரப்புல படம் பார்க்க அழைத்து வந்திருக்கிறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா புனியின் செல்வன் படம் பார்க்க அழைத்து வந்த அவர்களுக்கு வந்து பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செஞ்சிருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா விழிகளை இழந்தோருக்கு வந்து, அதாவது அந்த கதைகளை வந்து முழுசா கொண்டு போகாம அதுக்கு ஒரு ஆடியோ பேக் கொடுத்து, அதாவது என்ன பாத்தீங்கன்னா ஒரு அந்த கதையை வந்து சுருக்கமா சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த வார்த்தைகளை கொண்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில சுருக்கங்களை கொண்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில பல்வேறு தரப்புகளை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதுல வந்து நெல்லை மாவட்ட பயிற்சி ஆட்சியரும் மாற்றுத்திறன் கொண்டவருமான கோகுல் அப்படிங்கிறவர் வந்து அந்த மாணவ மாணவிகளோட கலந்து கொண்டு படம் பார்த்து மகிழ்ந்தார். அதாவது பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து அவங்களையும் சமமாக பாவித்து எப்பவுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து இன்னைக்கு வந்து தெரிவிச்சாரு. இதுல வந்து ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்போது அந்த திரையரங்குல அமர்ந்து திரைப்படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆகினி, தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.